வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ்என் உடல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு இதை விட ஒரு சந்தோஷமான தருணங்கிறது இருக்கவே இருக்காது. எஸ் சென்னை எஃப்சி அசஸ் ஒடிஷா எஃப்சி சூப்பரான ஒரு கேம். சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கும் சரி, சென்னை எஃப்சி பிளேயர்ஸுக்கும் சரி, கோச்சுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா தூங்கியிருப்பாங்க சென்னை எஃப்சி பிளேயர்ஸை விட சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்சை பற்றிய ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையிலுமே மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ ஏறத்தாழ எல்லாமே கரெக்டாக கணக்கச்சிதமாகவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை வந்து ரெண்டு பேருமே, அதாவது போத் சென்னை எஃப்சி அண்ட் ஒடிஷா எஃப்சி ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அங்கே எங்கே டிஃப்ரென்ஸ் ஆச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜெர்மன்பிரீத்தோட அந்த கிடைச்ச சான்ஸை எப்படியோ பாலை உள்ளே தள்ளிடணும்னு சொல்லிட்டு தள்ளினது தான். ஸோ அங்கே வந்து சென்னை எஃப்சியோட மொமெண்டம் வந்து மாறிச்சு. ஒடிஷா எஃப்சி வந்து அவங்க எடுக்கிறது எல்லா ஃப்ரீ கிக்ஸ் அப்புறம் கோல் சான்சஸ் எல்லாமே வந்து போஸ்ட் விட்டு வெளியே வெளியே போனதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கதி கலங்கினாங்க, ஒரு நிதானம் இல்லாமல் ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்ல ப்ரெஷர் போட்டாங்க, மேபி ஒரு 2 கோல்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் மறுபடியும் வந்து மிர்லன் அதை மொத்தமாக தகர் தெரிஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான கோலுங்க. இதை விட ஒரு சிறந்த கோல் வந்து என்ன கேட்டால் இனிமேல் அடிக்க முடியுமா மிர்லனால் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா சூப்பரான கோல், அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தார், பட் லாஸ்ட்டாக கிடச்சிது. இன்னொன்று, இந்த கேமை வந்து 3-1 அப்படின்னு கூட ஜெயிச்சிருக்கலாம், பட் லூகாஸோட ஒரு பெனால்ட்டி மிஸ் பெனால்ட்டி அப்படின்னு தான். ஸோ அங்கேயும் கூட கமல்ஜித்தோட ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல தெரிஞ்சுது. ஸோ கமல்ஜித்தோட அந்த லாஸ்ட் செகண்ட் தான் லூகாஸும் மிஸ் பண்ணார். ஸோ ஒரு ஸ்டக் ஆகி அப்புறமா எடுத்ததில் கூட மேபி எங்கள் தவறு நடந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி சென்னை எஃப்சி இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு ஏகப்பட்ட பேர் காரணங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லாவ்கோ. ஸோ அவர் வந்து புதுசு கிடையாது இந்த மாதிரி சென்னை எஃப்சிக்கு இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் கொடுக்கறதுல, செம்மையாக அடிந்தாருங்க. ஐயோ என்ன சொல்கிறது, அந்த மனுஷன் இல்லைனா சென்னை எஃப்சி இந்த அளவு வந்து டிஃபென்ஸில் இவ்வளோ கணக்கச்சிதமாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த மேட்ச்சில் கோச் பண்ண இன்னொரு விஷயம், 3-5-2 ஆரம்பித்து ஏரியலையும் ஸ்லாவ்கோயும் சென்டர் பாக்ஸில் போட்டு ஆடினார். ஸோ அந்த இடத்துல வந்து ஏரியல் வந்து அவரோட வேலை என்ன, சென்டர் பேக்காக இருந்து பாலை வந்து அவே பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதையுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். நாராயண் தாஸ் வந்து ரெட் கார்டு வாங்கிடுவாரோ அப்படின்னு பயந்த நேரத்தில், ஓகே நீ இனிமேல் டேக்கிள்ஸ் போக வேண்டாம் நான் வரேன் அப்படின்னு செரி வந்தாருங்க. அந்த ஒர்க்லோடு தன்னோட டீம் எனக்கு ஒரு ப்ரெஷருங்கும் போது தான் உள்ளே இறங்கி ஆன விதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து நாராயண் தாஸ்க்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்து அவர் ஜாவி ஹெர்னாண்டஸ் மேலே வச்ச அந்த ஃபவுலுக்கு கார்டு கொடுக்காமல் இருந்ததுக்கப்புறமா தான் செரியோட அந்த பர்ஃபாமன்ஸுங்க வந்து. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஒடிஷா எஃப்சி ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் அட்டாக் வந்து எடுத்துன்னு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நாராயண் தாஸே எப்படியோ அங்கே டம்மி பண்ணி பாலை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நாராயண் தாஸ் அந்த ஜாவி ஹெர்னாண்டஸ் மேலே அந்த ஃபவுல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராயண் தாஸ் ரொம்ப ரொம்ப ஏறி ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து செரி இறங்கி வந்து ஆட ஆரம்பித்தார். ஏன்னா சம் ஹார்ட் டேக்கிள்ஸ் பண்ணி நாராயண் தாஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட டீம் மேட்டை காப்பாற்றுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டு தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக சென்னை எஃப்சி இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். செரியோட அந்த பர்ஃபாமன்ஸுங்க, அப்படியே லெஃப்ட் விங் ஃபுல்லாக அப்படியே மனுஷன் பாஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ். இன்ஃபேக்ட் சென்னை எஃப்சி ரீகனோட ஃப்ளாங்கை விட செரி ஃப்ளாங்கில் வந்து ரொம்ப சூப்பராக ஆடினாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜெர்மன்பிரீத் உள்ளே வந்தது வந்து எஸ் லாஸ்ட் மேட்சே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எட்வின்க்கு பதிலாக ஜெர்மன் உள்ளே வரலாம் ஜெர்மன் உள்ளே வரலான்னு. ஆனால் அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியுமோ இல்லையோ, ஒரு கோல் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் சென்னை, அவருக்கும் சரி சென்னைனுக்கும் சரி மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். அதோடு சேர்த்து வந்து இந்த அன்சங் மிட்ஃபீல்டர்ஸ், அன்சங் ஹீரோஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் போல் ஆஷீஷல் தாப்பான், விளாடிமிர் கோமன் சூப்பராக கணக்கச்சிதமாக அவங்களோட ரோல் என்னவோ அதை கணக்கச்சிதமாக செஞ்சு முடித்தாங்க. பாசிட்டிவ்ஸ், ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ இன்னும் கூட நம்ம ஒரு சில இடத்துல வந்து அந்த கன்சர்ன் ஏரியாஸுங்கிறது இருக்குது. ஸோ ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க சென்னை எஃப்சி. அதில் வந்து எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. லாஸ்ட் மேட்ச் பர்ஃபாமன்ஸ் விட இந்த மேட்சுக்கான பர்ஃபாமன்ஸுங்கிறது உண்மையுமே பெட்டராக இருக்குதுங்க. ஸோ அதுவும் போதும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து கேபிஎஃப்சி கூட ஒரு சதன் டேர்பி நமக்கு கிடைக்க போகுது, அதுவும் புதன்கிழமை. ஸோ அதையுமே நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ கோச் கூட அதான் சொல்லியிருந்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில், 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சது ஹாப்பி, பட் இந்த கேம் இன்னும் கூட சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எஸ் இன்னொன்றும் கூட லூகாஸ் பெனால்டி எடுத்ததுக்கான காரணமுமே கூட அதான். என்னென்னா விளாடிமிர் கோமன் எடுத்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு பெனால்ட்டி 3-1 ஆயிருக்கும். பட் அங்கே என்ன நினச்சாங்கன்னா ஒரு தன்னோட டீம்மேட் வந்து ஒரு கோல் அடித்தா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய தன்னோட டீம்மேட்னு விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து இந்த சென்னை எஃப்சி டீம் இப்போ ஆடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதும் நைட் வந்து செம்மையாக தூங்கியிருப்பாங்க. பிளேயர்ஸை விட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின் தான் சொல்லணும். எஸ் அடுத்த கேம் நல்ல கேமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சென்னை ஃபேன்ஸ் அடுத்த மேட்சை நோக்கி காத்திருப்பாங்க.